பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொது சார்நிலை பணிகளுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி நடக்குது, ஜனவரி 22ஆம் தேதி நடக்குது. சோ இதுல வந்து சில குறிப்புகள் தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கருப்பு நிற மைப்பெண் இந்த பேனா மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணும், அதாவது பிளாக் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணும். வேற எந்த பென் யூஸ் பண்ணாலும் விடைத்தாள் வந்து எடுத்துக்கப்படாது, செல்லாததாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 9:15க்கு அப்புறம் நம்ம வந்து வந்தால் கூட வந்து அலௌடு கிடையாதான். முன்னாடி தான் 9:30 கிட்ட இருக்கும், இப்போ 9:15 வச்சுருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சு 1:15க்கு அப்புறம் தான் வெளியில் போகணும். சப்போஸ் மதியம் எக்ஸாம் வந்தால் 2:15க்கு அப்புறம் அலௌடு கிடையாது, அண்ட் 5:15க்கு அப்புறம் தான் வெளியில் போக வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த நம்ம எக்ஸாம் ஹால், அதாவது எக்ஸாம் வந்து எங்கே எந்த பிளேஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு விரைவு தகவல் குறியீடு QR கோடு வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து நமக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதை வச்சு நம்ம கூகுள் மேப் மூலமாக நமக்கு எந்த பிளேஸ்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா. இதை தவிர்த்து வந்து ஜென்ரலாக சொல்கிறதான், அலைபேசி யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா TNPSC வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. கரெக்டாக ஹால் டிக்கெட் அண்டு ஒரு சின்ன, எப்போவுமே எந்த எக்ஸாம் போகிறதா இருந்தாலும் ஒரு சின்ன ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு சேஃப் தான். சப்போஸ் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லைனாலும் அதை வச்சு இது பண்ணுவாங்க. அதை தவிர்த்து பென் வந்து கரெக்டாக ஒரு 2 பென் வந்து யூஸ் பண்ணு, 2-3 பென்னு கூட எடுத்துகிட்டு போங்க. 3 பென்னுமே வந்து கருப்பு நிற பென்னாக இருக்கட்டும். வேறு எதுவும் பென்சில் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.